வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். போராட்டத்தை கைவிட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணிக்கு உடனடியாக திரும்ப வேண்டுமென முதலமைச்சர் வேண்டுகோள். உரிமைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது மக்கள் பணிக்கு பொருந்தாது எனவும் அறிக்கை. ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடர்ந்து 9வது நாளாக வேலை நிறுத்தம். சம்பளத்தை நிறுத்தி வைக்க வேண்டுமென வங்கிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு. கும்பகோணம் வீரசைவ மடத்தில் திடீர் மோதல். புதிய பீடாதிபதி உதவியாளர்கள் விரட்டியடிக்கப்பட்டதால் பரபரப்பு. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் நாளை தொடங்குகிறது. முத்தலாக் தடை மசோதா, குடியுரிமை மசோதா ஆகியவற்றை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம். சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் இன்றும் வருமான வரித்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். போராட்டத்தை கைவிட்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணிக்கு உடனடியாக திரும்ப வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜாக்டோஜியோ போராட்டம் தொடர்ந்து 9வது நாளாக நீடித்து வருகின்றது. சென்னையில் பெரும்பாலான ஆசிரியர்கள் வேலைக்கு சென்ற நிலையில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பள்ளிகள் பூட்டப்பட்ட நிலையில் நீடிக்கின்றன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் போராட்டத்தை கைவிட்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணிக்கு உடனடியாக திரும்ப வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களின் நலனுக்காக மாநில அரசு செயல்பட வேண்டும் என்றும் அதில் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் முழு பங்கு உண்டு எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தியாக உணர்வோடு நம் உரிமைகளையும் சில நேரங்களில் விட்டுக் கொடுத்து மக்கள் பணியாற்ற முன்வர வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ள அவர், உரிமைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது மக்கள் பணிக்கு பொருந்தாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பணியை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தொய்வின்றி மேற்கொள்வோம் என கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் இதை அன்பான வேண்டுகோளாக கருதி உடனடியாக அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டுமாறு வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை நிறுத்தி வைக்க வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து 9வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணிக்கு திரும்ப அரசு விதித்துள்ள காலக்கெடு முடிவடைந்த நிலையில் 97% ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர். இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை நிறுத்தி வைக்க வங்கிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு உத்தரவின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வரும் 31ஆம் தேதி சம்பளம் வழங்கப்படாது என வங்கிகள் அறிவித்துள்ளன. வேலை நிறுத்தத்துடன் கூடிய போராட்டம் மாவட்ட தலைநகரங்களில் இன்றும் தொடரும் என ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக அலுவலகத்தில் ஜாக்டோஜியோ நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜியோ கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சேகர், வேலை நிறுத்தத்துடன் கூடிய போராட்டம் மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெறும் என்று தெரிவித்தார். இன்று மாலை 3 மணிக்குள் தங்கள் நிர்வாகிகளை முதலமைச்சர் பழனிசாமி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டப்பட்டு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மாநில ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தின் முடிவுபடி எங்களுடைய ஜாக்டோஜியோ போராட்டம் தொடரும். வேலை நிறுத்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். அதே நேரத்தில் நாளைய தினம் 32 மாவட்ட தலைநகர்களிலும் வேலை நிறுத்தத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் ஊதிய உயர்வு சம்பந்தமான போராட்டத்தை நடத்தவில்லை. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கின்ற CPS ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைதான். எங்களுடைய பணம், எங்களுடைய 10% பணம் வசூல் செய்யப்பட்ட 12,500 கோடி ரூபாய் இருக்கிறது. மற்றும் அரசு கொடுக்கின்ற 10% பணம் இருக்கிறது. 25,000 கோடி ரூபாயை எங்கு வைத்துள்ளார்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள்
வேண்டுமே அதற்காக ஒரு குழுவும் போடப்பட்டிருக்கிறது, ஸ்ரீதர் குழு போடப்பட்டு அதனுடைய குழுவுடைய அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சித்திக்கினுடைய ஊதிய முரண்பாடு சம்பந்தமான குழுவும் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இரண்டு அறிக்கையும் வைத்துக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேண்டும் என்று எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. அந்த குழு அறிக்கையில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கூட தெரியப்படுத்தாமல் இருக்கு. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி பயிற்றுநர்கள் டிபிஐ வளாகத்தில் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை டிபிஐ வளாகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தங்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி மெழுகுபர்த்தி ஏந்தி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்காக எங்கள் 3000 சிறப்பு பயிற்றுநர்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கின்றோம். அந்த அர்ப்பணிப்பிற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று கூறி கடந்த 23/1/19 முதல் புதன்கிழமை முதல் இன்று 8வது நாளாக இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தை டிபிஐ வளாகத்தில் காத்திருக்கின்றோம். அரசு எங்களுக்கு எங்கள் கோரிக்கையான பணி நியமன ஆணை என்ற ஒற்றை கோரிக்கையை பரிசீலிக்கும் என்று தொடர்ந்து காத்திருக்கின்றோம் 8 நாட்களாக. ஆகவே அரசு எங்களுக்கு எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான பணி நியமன ஆணையை பரிசீலித்து கனிவுடன் பரிசீலித்து எங்களுக்கு எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த தமிழகத்தில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன். இத்தருணத்தில் அரசு கடமை தவறினாலும் ஆசிரியர் கடமை தவறல் ஆகாது என்று அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் போராட்டம் குறித்து கமல் கருத்து தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கமான ஜாக் டு ஜியோ அமைப்பினர் கடந்த 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில், கல்வியாளர்களை காப்பது அரசின் கடமை என்றும் கல்வியை காப்பது கல்வியாளர்களின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு கடமை தவறினாலும் ஆசிரியர் கடமை தவறலாகாது என்று தெரிவித்த கமல், தேர்வு நெருங்கும் வேளையில் நாளைய நம்பிக்கையா மாணவர்களின் கல்வியை காப்பது நமது கடமை என்று கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் உரிமைக்காக தொடர வேண்டுமென்றும் கல்வி சாலைகள் கடமைக்காக திறக்க வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலக ஊழியர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார். ஊதிய உயர்வு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக் டு ஜியோ அமைப்பினர் கடந்த 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது போராட்டம் ஒரு வாரமாக தொடர்ந்த நிலையில் வரும் வெள்ளி முதல் தொடர் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் நேற்று முன்தினம் அறிவித்தது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் பேசிய அச்சங்கத்தினர் ஜாக் டு ஜியோ அமைப்பினரின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தலைமைச் செயலக ஊழியர்களும் வெள்ளி முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். அதற்கு முன்னோட்டமாக இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் கூறினர். இந்நிலையில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தலைமைச் செயலக ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஜாக் டு ஜியோவுக்கு ஆதரவாக அடையாள வேலைநிறுத்தம் அறிவித்த தலைமைச் செயலக ஊழியர்கள் 30 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் பணிக்கு வராத ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்றும் தெரிவித்திருக்கும் தலைமைச் செயலாளர், காலை மாலை இருவேளையும் வருகை பதிவை உறுதிப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தை திசை திருப்பவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை தமிழக அரசு கைது செய்து வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை புதூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோரிக்கைகள் வலியுறுத்தி ஜாக் டு ஜியோ கூட்டமைப்பினரின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் அவர்களை அழைத்து முதலமைச்சர் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போராட்டம் காரணமாக மதுக்கடைகளை மூடாமல் பள்ளிகளை மூடும் நிலைக்கு அரசு உருவாகி இருப்பதாகவும் புகழேந்தி குற்றம் சாட்டினார். முதல்வரின் பேச்சால் அரசு ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எங்களது கழக துணை பொதுச்செயலாளர் காலையில் சொல்லியிருக்கார், அழைத்து பேசுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகும், கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி. நீ இறங்கியே போகலாம் என்ன கேட்டீங்கன்னா, பிரச்சனை எக்ஸாமினேஷன் வருது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ல நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், கல்விக்கு சொந்தமானவர்கள் உழைப்பாளிகளை கேவலமா பேசுறதுக்கு முதல்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நான் ஆசிரியர்களை இழிவுபடுத்தி பேசியது தவறுன்னு சொல்லி
முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். டாஸ்மாக் கம்பேர் பண்ணி பேசுற அந்த வீரமணி ஒரு அமைச்சர் தான் பேசுறாரு, ஞாபகம், அவரும் மன்னிப்பு. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதன் மூலம் மதுரை இரண்டாவது மருத்துவ தலைநகரமாக உருவாகும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழகம் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு உதாரணம் என்று தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு துறையிலும் தமிழக அரசு சிறப்பாக பங்காற்றியதால் சிறந்த மாநிலம் என்ற விருதை மத்திய அரசு வழங்கியதென அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். மேலும் மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் 36 மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தென் தமிழகத்தில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைக்க வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 750 1264 கோடி ரூபாயில் ஏற்கனவே நம்ம உங்கள்கிட்ட தொடர்ந்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட என்ன நம்ம சொன்னோமோ அதுபடி கரெக்டாக அந்த பிளான் படி கரெக்டாக வந்துட்டுருக்கு. டிசம்பர் மாதத்தில் கேபினட் அப்ரூவல் வரும்னு உங்கள்கிட்ட சொன்னோம், அதன்படி வந்தது. ஜனவரி மாதத்தில் கடிக்கல் நாட்டப்படும்னு சொன்னோம். மாண்பு பாரத பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அது வந்து லேயிங் ஸ்டோன் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மதுரைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் தமிழகத்திற்கு 780 படுக்கைகளோடு 100 MBBS சீட்டு, 60 நர்சிங் சீட்ஸு, அது மட்டும் இல்லாமல் வரும் காலத்தில் ஒரு 300-350 பிஜி சீட், அதாவது MD MS போன்ற படிப்புகள் வந்து ஒரு 300-350 மேலே பிஜி சீட் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். எடப்பாடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று நடைபெறும் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்கு முன்னதாக சேலம் மாவட்ட எல்லையான தீவட்டிப்பட்டிக்கு சென்ற ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கருணாநிதி வழியில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். மத்தியில் அமைந்திருக்கும் மோடி ஆட்சிக்கும் தமிழகத்தில் உள்ள எடப்பாடி ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சிக்கும் மோடியினுடைய பினாமி ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனங்களை வெல்வோம் என்ற முழக்கத்தோடு நம்முடைய பயணத்தை நாம் தொடருவோம். தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வகையில் அந்த நம்பிக்கையோடு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை உருவாக்குவதற்கு உறுதியெடுப்போம். மகாத்மா காந்தியடிகளின் 72வது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. காந்தியடிகளின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கும் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு இன்று காலை 10 மணி அளவில் மேதகு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். அவரைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றனர். இதனிடையே காந்தியடிகள் நினைவு தினத்தை ஒட்டி தமிழகத்தில் இன்று மதுக்கடைகளை மூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணம் வீரசைவ மடத்தின் புதிய மடாதிபதி உதவியாளர்கள் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கும்பகோணம் வீரசைவ மடத்தில் மடாதிபதியாக இருந்த நீலகண்ட சாரங்க தேவேந்திர மகாஸ்வாமிகள் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அவரை இம்மடத்தின் நிர்வாகக் குழு நீக்கியது. இந்நிலையில் புதிய மடாதிபதியாக கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த முருக தேசிக சுவாமிகள் நியமனம் செய்யப்பட்டார். இதனை அறிந்த நீலகண்ட சாரங்க தேசிக சுவாமிகளின் ஆதரவாளர்களின் மடத்திற்கு புறப்பட்டு சென்றார். மடத்தின் கதவை உடைத்து உள்ளே சென்ற அவர்கள் புதிய மடாதிபதியின் ஆதரவாளர்களை தாக்கி விரட்டினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இச்சம்பவம் தொடர்பாக புதிய மடாதிபதியின் உதவியாளர்கள் கும்பகோணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதேபோல் பழைய மடாதிபதி நீலகண்ட சுவாமிகளும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகின்றது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் 5 ஆண்டு கால ஆட்சி இன்னும் சில மாதங்களில் நிறைவு பெறுகின்றது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நிறைவு பெறவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வெளிநாட்டில் சிகிச்சை சென்றிருப்பதால் இடைக்கால நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மறுதினம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளார். தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மற்றும் விவசாய மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதேபோன்று விவசாயிகளின் பயிர் காப்பீட்டிற்கான பிரீமியம் தொகையை அரசே செலுத்துவதற்கும் உரம் போன்றவற்கான மானியத் தொகையை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ரொக்கமாக செலுத்துவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 74 இடங்கள் நடைபெற்ற அதிரடி சோதனையில் 15 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இன்றும் சோதனை தொடரும் என வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமம், ஜி ஸ்கொயர், லோட்டஸ் குரூப், ரேவதி குழுமத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்களின் ஜவுளிக்கடை, நகைக்கடை, சூப்பர் மார்க்கெட் உட்பட 74 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து நேற்று காலை 7 மணி முதல் சுமார் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் பல குழுக்களாக பிரிந்து இந்த நிறுவனங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ், பெரம்பூர் அருகே அமைந்துள்ள பிரபலமான ரேவதி தங்க மாளிகை மற்றும் ரேவதி ஸ்டோர்ஸ் துணிக்கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். முதல் நாள் சோதனை முடிவில் கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் இன்றும் சோதனை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கோவையிலும் இவர்களுக்கு சொந்தமான 2 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய தமிழகத்தைச் சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய கட்சிகளுடன் ஒருபோதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்காது என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோடநாடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். பேச்சுவார்த்தை நடத்துறவங்கிட்ட நடத்துறாங்க, ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் எங்கள் துணை பொதுச் செயலாளர். மாநில கட்சிகளோடு தான் கூட்டணி, வந்தால் நல்லது, வராட்டி தனிச்சு நின்று நாங்கள் போட்டியை சந்திப்போம். 100% எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னமும் கிடைக்கும். கிடைச்ச பிறகு நாடாளுமன்றத்தில் அதிகமாக ஜெயிச்சு அண்ணாதிமுக ரெட்டலையும் கையில் எடுப்போம். எடுத்த பிறகு அண்ணாதிமுக ரெட்டலையும் வச்சு ஆட்சி நடத்துவோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி என்பதை பொதுக்குழுவில் அறிவிக்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஆரம்ப காலத்திலேயே அரசுக்கு தொலைநோக்கு சிந்தனை இல்லாததால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது என்று குறிப்பிட்டார். எனவே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து விரைவில் பணியை முடிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் மேகதாது அணை கட்டுவதற்கான ஆய்வு நடத்த கர்நாடகாவுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது தவறான போக்கு என்றும் இதனை எதிர்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு முதலீடு செய்து இன்று இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு, ஆனால் அன்றைய சூழலில் இவர்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு காரணத்தால் தான் அதில் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். ஆனாலும் இன்று மத்திய அரசு அங்கே மதுரையில் எய்ம்ஸ் நிறுவனம் கொண்டு வருவோம் என்று அறிவித்து நேற்றைய முன்தினம் பிரதமர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். மகிழ்ச்சி, அதை வரவேற்கின்றோம். மேகதாதுக்கு வந்து ஆய்வுகள் நடத்த மத்திய அரசு அனுமதி கொடுத்தது தவறான ஒரு போக்கு. இதை எல்லா தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்கிறோம். இது வந்து சட்டத்திற்கு எதிரானது, கட்டக்கூடாது. அதுக்கு எல்லாமே சேர்ந்து அனைத்து, இது வந்து கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாடு பிரச்சனை, அங்கே கர்நாடகாவில் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதே போன்று இங்கே ஒற்றுமை இங்கே இருக்கணும். இது நானா நீயா நாங்கள் பண்ணோம் இங்கே பண்ணோம்னா அந்த ஈகோ இருக்கக்கூடாது. எது அணுகுனாலும் ஒன்றா எல்லா கட்சியும் ஒன்றா அணுகணும். அது வந்து அந்த அணுகுமுறை தான் சரியான அணுகுமுறை. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பலத்தை நம்ம நிரூபிக்கணும். சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார்.
சென்னை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி ஜெயவர்தன், பருவமழை சரியாக பெய்யாத காரணத்தினால் சென்னை ஏரிகளில் மிக குறைந்த அளவே நீர் இருப்பு உள்ளதாக தெரிவித்தார். இதனால் கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினை தீர்ப்பது தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் ஜெயவர்தன் கூறினார். பருவமழை பொய்த்து விட்டுற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியின் அளவு அதுவும் விவாதிக்கப்பட்டது. அக்ரிகல்ச்சர் வெல்ஸ் இருக்குது, அது மூலமாக நம்ம வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற அந்த ட்ரவுட் சீசனை பொறுத்தவரையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத வண்ணம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகோ பிரச்சாரம் செய்ததால்தான் பொன் ராதாகிருஷ்ணன் 2 முறை அமைச்சராக முடிந்தது என மதிமுக துணை பொதுச் செயலாளர் வல்லை சத்யா தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முத்துக்குமார் நினைவஞ்சலி கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதற்காக கட்சி நடத்துகிறார், தமிழ்நாட்டுக்கு இதுவரையில் என்ன செய்திருக்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீ மந்திரியா இருப்பதை வைகோ செய்ததுதான் என்பதையா நீ புரியல? வைகோ பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் நீ எப்படி மந்திரி, நீ எப்படி எம்பி? அன்னைக்கு நாங்கள் டெல்லியில் போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக ஜந்தர் மந்திர் கூடிய போது அன்னைக்கு ஒரு ஏதோ ஒன்றுக்காக அவரை சந்திக்க வேண்டிய நாம் கூட்டணியில் இருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் பவனில் வந்து பாருங்கன்றார். மாலை 5 மணிக்கு போனோம், தலைவர் சொன்னார் 3 மணிக்கு போங்க அப்படின்னார். அங்கே போன போது வாசலில் வந்து சாதாரண என்னை வரவேற்று மேலையிட்டுமே உட்கார வைச்சார். உட்கார வைத்த போது சொன்னார், இந்த அலுவலகத்தை பயன்படுத்துவதற்கு பாஜகவை காட்டிலும் மறுபடி திமுகவு தான் 100% பங்கு இருக்கிறது. அவர் வந்து எனக்கு பிரச்சாரம் செய்யாவிட்டால் நான் எம்பியாக ஆகியிருக்க முடியாது, காங்கிரஸ் வெட்டி பெற்றிருக்கும். அது இல்லாம அவர் சொன்னார், உங்களுடைய தோழர்கள் ஒரு குறைந்தபட்ச செலவு கூட என்னிடம் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த செலவை செய்து என்னை வெட்டி வர செய்தார்கள் என்ற அந்த பெருமையை அதன் பொன்னார் அவர்கள் வாயார பாராட்டினார், வாயார பேசினார். அந்த வாய் தான் இந்த வாய் பேசுது, இப்படி வைகோ என்ன செய்தார் என்று. ஓசூர் அருகே உள்ள வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சானமாவு வனப்பகுதிக்குள் மீண்டும் காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் கோலார் வனப்பகுதியில் இருந்த யானைகள் இங்குள்ள உங்கட்டி வனப்பகுதிக்கு வந்து தஞ்சமடைந்துள்ளன. 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் வனப்பகுதியை சுற்றியிருக்கும் 10க்கும் அதிகமான கிராம மக்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். வனப்பகுதி அருகே இருக்கும் நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும், விளை நிலங்களுக்கு இரவு நேரங்களில் காவலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பெங்களூரு அருகே காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஃபவுண்டைன் போல பீரிட்டு வெளியேறும் காட்சி இணையத்தில் வைரலாகி பரவி வருகின்றது. பெங்களூரு அடுத்த கனகபுரா சாலை உள்ள ஹாரோகல்லி என்ற இடத்தில் காவிரி குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இது ஃபவுண்டெயினில் தண்ணீர் விழும் காட்சி போல் வானுக்கும் பூமிக்கும் பீரிட்டு கொட்டியது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகியது. இதனையடுத்து குழாய் உடைப்பை நீண்ட நேரத்துக்கு பிறகு போராடி குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் சரி செய்தனர். தண்ணீர் வெளியேறும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த காட்சி தெலுங்கானாவில் உள்ள மிஷன் பகிரதா குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பு என்றும், பெங்களூரு அருகே காவிரி குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதாக பொய் தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே ரப்பர் ஆலைகளுடன் நிகழ்ந்த தீ விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரப்பர் பொருட்கள் எரிந்து நாசமாகின. தக்கலை அருகே முட்டைக்காடு பகுதியில் சோமன் என்பவருக்கு சொந்தமான ரப்பர் ஆலையும் குடோனும் உள்ளன. குடோனில் நேற்று காலை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த ரப்பர் ஷீட்டுகள் மலமளவென எரிய தொடங்கின. இந்த தீயில் குடோனில் இருந்த அமிலங்களும் எரிய தொடங்கியதால் நெருப்பின் வீரியம் அதிகரித்து காணப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரப்பர் பொருட்கள் தீக்கிரையாகின.